Hi friends! சீசன் மாறிக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம எல்லாருக்குமே வர பிரச்சனை சளி இருமல் கபம் இது ரொம்ப காமன் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு தான் போகுது மருந்துகளை பயன்படுத்தினாலும் தற்காலிக தீர்வு தான் கொடுக்குது கொஞ்சம் பேருக்கு எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் ரிசல்ட்டே கிடைக்காது அப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு அற்புதமான ரெமெடிய இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன் இதை தயார் பண்றதும் ரொம்ப ஈஸி அதோட நல்ல ரிசல்ட் கிடைக்குது இந்த ரெமடிய எப்படி தயார் பண்ணனும் இதுக்கு என்னைய என்னென்ன பொருட்கள் வேணும் இதோட உபயோகங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதே மாதிரி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலியமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதுல ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கோங்க அதுல மூணு வெள்ளப்போடு பல்ல எடுத்துக்கிட்டு தோலை எடுத்துட்டு கட் பண்ணி இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க நம்ம ஒவ்வொரு இருக்கோம் நல்ல டேஸ்ட்டுக்காக வெள்ளப்பூட பயன்படுத்துறோம் ஆனா புராதான காலத்தில் இருந்தே ஆயுர்வேத மருத்துவத்தில் வெள்ளப்பூட கண்டிப்பா பயன்படுத்துவாங்க வெள்ளப்பூடல ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் குணங்கள் இருக்குது விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் கால்சியம் அயன் பாஸ்பரஸ் சோடியம் இந்த மாதிரி சத்துக்கள் அதிகமா இருக்குது அதனால வெள்ளப்பூண்ட சர்வ ரோக நிவாரணி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சளி இருமல் காய்ச்சலையும் முழுவதுமா சரி பண்ணது இந்த வெள்ளப்பூண்டு இப்போ இந்த தண்ணீர் பத்து மிளக சேர்த்துக்கோங்க மிளகையும் நம்ம சமையல்ல பயன்படுத்துவோம் இல்லையா அதே மாதிரி எத்தனையோ மருத்துவ குணங்கள் இருக்குது மிளகுல சளி இருமல் கபம் இருந்துச்சுன்னா நம்ம முன்னோர்கள் இந்த மிளகை அதிகமா பயன்படுத்துவாங்க மிளகுல விட்டமின் சி அதிகமா இருக்கிறதால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது தொண்டை வலி தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி பிரச்சனையும் மிளகால குணமாகுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த தண்ணியில பத்து லவங்கத்தை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லவங்கம் நம்ம சமையலுக்கு எவ்வளவோ டேஸ்டையும் வாசிக்கும் வாசனையையும் கொடுக்குது கிராம்புல அயன் கால்சியம் கார்போஹைட்ரேட் ஃபைபர் பொட்டாசியம் சோடியம் ஹைட்ராலிக் ஆசிட் மேங்கனீஸ் விட்டமின் ஏ சத்துக்கள் அதிகமா இருக்குது கிராம்ப பத்தி ஒரு விதமா சொல்லணும்னா நம்மளோட முடியில இருந்து பாதம் வரைய அற்புதமான மருந்தா பயன்படுது இப்போ நம்ம இஞ்சிய கொஞ்சமா எடுத்து தோலை எடுத்ததுக்கு அப்புறமா சுத்தமா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு இந்த தண்ணியில சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நீங்க இடிச்சு கூட போடலாம் இஞ்சியோட சாறு நம்மளோட சளி இருமல் கபத்த நூறு சதவிகிதம் குணப்படுத்துது அதாவது இன்ஸ்டன்டான ரிசல்ட் கொடுக்குது இந்த இஞ்சி சாறு இருமல் அதிகமா வந்துச்சுன்னா அந்த நேரத்துல கொஞ்சமா இஞ்சி துண்ட வாயில வச்சுக்கிட்டீங்கன்னா இருமல் மாயமா மறைஞ்சு போகுது அது மட்டும் இல்லாம ஜீரண சக்திய அதிகப்படுத்தி கழிவுகளை வெளியில அனுப்பி நம்ம வயிற்ற சுத்தப்படுத்துது இந்த இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணில துளசி இலைய சேர்த்துக்கோங்க துளசி எவ்வளவு திவ்ய ஔஷதமா பயன்படுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் குறிப்பா சளி இருமல் காய்ச்சலால கஷ்டப்படுறவங்களுக்கு துளசி சாறு ரொம்ப நல்லா வேலை பண்ணுது துளசி ஆரோக்கியத்தை கொடுக்குது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது ரத்தத்தை சுத்தப்படுத்துது பிரச்சனை பிபி சுகருக்கு நல்லா வேலை பண்ணுது இப்போ பத்து புதினா இலைகளையும் நல்லா சுத்தமா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்கை தயார் பண்றது ரொம்ப ஈஸின்னு நான் முதலையே சொல்லியிருக்கேன் சிரமத்தை பார்க்காம இந்த ஹோம் ரெமடியை பயன்படுத்தினீங்கன்னா எந்த மருந்துமே பயன்படுத்தணும்னு அவசியமே கிடையாது தொண்டை வலி தொண்டை எரிச்சலுக்கு நல்ல ரிசல்ட கொடுக்குது புதினா இப்போ இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க வேலை பண்ணுதுன்னு முக்கியமா சளி இருமல் கபம் எல்லாமே இன்ஃபெக்ஷனால ஏற்படுது அதனால மஞ்சளை பயன்படுத்துறதால இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் குறைஞ்சு போகுது இப்ப இத மீடியம் பிளேம்ல வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு பாயில் பண்ணுங்க தொடர்ச்சியாக சளி இருமல் கவத்தால் கஷ்டப்படுறவங்க டீ காஃபிய விட்டுட்டு இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க தயார் பண்ணி ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா நாளடைவுல உங்களுக்கு இருக்கிற சளி இருமல் கபம் மாயமா மறைஞ்சு போகுது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டினதுக்கு அப்புறமா இந்த ட்ரிங்க் வெது வெதுப்பா இருக்கிறப்ப குடிக்கணும் தொடர்ச்சியா சளி இருமல் தொண்டை வறட்சி தொண்டை வலி தொண்டை கறக்குறப்பால கஷ்டப்படுறவங்க அஞ்சாறு நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க சளி இருமல் இல்லாதவங்களும் வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி சளி இருமல் எப்பயுமே வராது

உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துராதீங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்றேன் ஆன் டில் தன் டீக்